குரு பரம்பரைக்கு வணக்கம். நேர்களே, நம்ம சக்தி பீடம் சேனல் வாயிலாக மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நேர்களே, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நேர்களே, இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு, இந்த குறிப்பிட்ட ராசிகள் காதல் வயப்படுவதில் கில்லாடிகள். அந்த ராசிகளின் தன்மையும் அந்த ராசிகளினுடைய அமைப்பையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராசிகளில் ஏதாவது ஒன்று நீங்கள் உங்களுடைய ராசி அல்லது லக்னமாக இருந்தால் நீங்கள் கமெண்டில் நிச்சயமாக போடுங்க. அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இதே ராசி லக்னத்தில் இருந்து காதல் வயப்பட்டிருக்காங்கன்னா நிச்சயமாக கமெண்ட்ஸில் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துங்க. நேர்களே, பதிவுக்குள்ளே போகலாம். காதல் அப்படின்னா என்ன? முதல்ல காதல் அப்படின்றது ஒரு யாருன்னே தெரியாத ஒருத்தங்களை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்போட நம்ம பழகிறது. சரி, இப்போ நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் காதலை வெளிப்படுத்தும் கிரகங்கள் எது? காதலை வெளிப்படுத்துறது மொத்தம் இரண்டு கிரகங்கள், ஒன்று சுக்கரன், இன்னொன்று புதன். சுக்கரனும் புதனும் காதலுக்கு குறிகாட்டிகள், பிரசன்னத்திலையும் சரி ஜோதிடத்திலையும் சரி. அப்போ இந்த சுக்கரனுடைய நிலையும் புதனுடைய நிலையும் வைத்து தான் நம்ம காதலில் வந்துட்டு எப்பயுமே அதிகமாக வந்து சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இந்த சுக்கரனின் நட்சத்திரங்களான, சுக்கரனின் ராசியான ரிஷபம், அதுலேயும் குறிப்பாக ரோகிணி, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிச்சயமாக எளிதில் காதல் வயப்படக்கூடியவர்கள். ஆனால் அவர்களுடைய காதல் எப்படி இருக்கும்? ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கும், ஸ்டபானாக இருக்கும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும் அதில், புரிஞ்சு இல்லைங்களா? அது போக நம்ம மிதுன ராசியை சேர்ந்தவர்கள், கன்னி ராசியை சேர்ந்தவர்கள், இது ரெண்டுமே எளிதில் காதல் வயப்படக்கூடிய ராசி. சார், கன்னி ராசியில் ராசியிலேயே வந்துட்டு சுக்கரன் வந்து நீச்சமாகறாரு சார், எப்படி சார் கன்னி ராசி காதல் வயப்படுன்றீங்க அப்படின்றீங்களா? அங்கே தான் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கன்னி ராசியில் இருக்கவங்களுக்கு காதலே வராதுன்னெலாம் யாரும் சொல்லலை. கன்னி ராசியில் இருக்கவங்களுக்கு நிறைய காதல் வரும், ஆனால் அந்த காதலில் சக்ஸஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கன்னியில் இருக்கவங்க புதனுடைய மூலத்திரிகோண வீடு கன்னி, உச்ச வீடு. அப்போது ரொம்ப நோக்கத்தோட நாலேஜபிளான அறிவுபூர்வமான விஷயங்களை தான் உங்கள் காதலன் அல்லது காதலிகிட்ட நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. பெரும்பாலும் இந்த சும்மா டைம் பாஸ்க்கு சுற்றுறது, சும்மா காசு வெட்டி செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. பொறுப்பாக இருக்கணும்னு நினைப்பீங்க. அறிவுபூர்வமான விஷயங்கள், உங்களுடைய கரியருக்கான வளர்ச்சி, அதை பற்றின விஷயங்களில் தான் ரொம்ப நீங்கள் வந்து உங்களுடைய காதலன் அல்லது காதலிகிட்ட நீங்கள் பேசுவீங்க. அப்போ சில நேரங்களில் வெறுப்படைய வைக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம். அதனால தான் கன்னி காதல் வயப்படும், ஆனால் அது சக்ஸஸ் பண்ணுறது தான் அங்கே கஷ்டம். உங்களுக்கு சரியான பார்ட்னர் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். சரி, தனுசு ராசி. தனுசுக்கு ஏன் காதல் வயப்படுது? தனுசில் ஒரு நடுநட்சத்திரம் பூராடம் சுக்கரனோடது. அது மட்டும் இல்லை, தனுசு இயற்கையிலேயே ஒரு ஆண் கிரகம், தனுசு ஆண் கிரகத்தினுடைய ராசி, நெருப்பு ராசி. ஸோ நெருப்பு ராசியில் இருக்கவங்களுக்கு டக்குன்னு இந்த எதிர்பாலினத்தை வரை டக்குன்னு அட்ராக்ட் பண்ணக்கூடியவங்க. தனுசு லக்னத்தில் பிறந்த ஆண்களுக்கு நல்ல வசீகர சக்தி இருக்கும், அதனால் அவங்களும் வந்துட்டு நிச்சயமாக எதிர்பாலினத்தை வரை ரொம்ப ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ணிவிடுவாங்க. அதே போல் மீன ராசி. மீனத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப அடாப்டபிள், அவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுத்து போகக்கூடிய மனிதர்கள். ஸோ இந்த மீனராசி நேயர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப ரொம்ப ஆடம்பரம் அதெல்லாம் இல்லாதவங்க மீனராசி நேயர்கள். சரியா? அதனால் அவங்களுமே வந்துட்டு இந்த காதல் விஷயத்தில் ரொம்பவே டக்குன்னு இதாகிடுவாங்க. ஏன்னா அவங்க டக்குன்னு அடாப்ட் பண்ணிப்பாங்க எல்லாருக்கும். பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு வருதுன்னா தன்னை டக்குன்னு மாற்றிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஆகிடுவாங்க அந்த மாதிரி. ஸோ மீனராசி நேயர்களும் எளிதில் காதல் வயப்படக்கூடியவர்கள். சரி, இதுதான். இது போக நட்சத்திரங்கள் வரிசையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ரோஹிணி நட்சத்திரம், அது போக பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கும் நல்ல காதல் வயப்படுவாங்க. ஆனால் பூச நட்சத்திரத்தில் இருக்கவங்க ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க.
அவங்களுடைய காதல் ரொம்ப மெச்சூர்டா இருக்கும், புரிஞ்சு இல்லைங்களா. ஒருத்தங்க மேல ஆசை வச்சுட்டாங்கன்னா அந்த ஆசையை வந்துட்டு கடைசி வரைக்கும் மாத்திக்க மாட்டாங்க. அவங்க ஒரு காதல் ஒரே வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க, சரிங்களா. சரி, இது போக நட்சத்திரங்கள் அடிப்படையில் பார்த்துக்கிட்டீங்கன்னாக்க பூராட நட்சத்திரம், அது போக திருவோண நட்சத்திரம், இது போக உத்திரட்டாய நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரமும், இவெல்லாம் நட்சத்திர வரிசையில் எளிதில் காதல் வயப்படக்கூடியவர்கள். இப்போ நான் சொன்னது எந்த ஒரு புத்தகத்தின் அடிப்படையிலலாம் கிடையாதுங்க, என்னுடைய தனிப்பட்ட ஆய்வுக்குட்படுத்தி பல காதல் வயப்படுற ஆண் பெண்கள் ஜாதகங்களை பார்க்கும்போது அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரமோ அல்லது லக்ன புள்ளியோ அமைகிற அந்த நட்சத்திரங்களையும் ராசிகளையும் வச்சு நான் சொல்கிறேன், சரிங்களா. இந்த அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் மறக்காமல் நீங்கள் கமெண்டில் போடுங்க. ஒருவேளை நான் சொன்ன நட்சத்திரத்திலேயோ ராசியில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் இது வரைக்கும் காதல் வயப்படலைனா அப்பயும் நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எதிர்காலத்தில் நீங்கள் வயப்பட போகிறீங்க, அதனால அது நிச்சயமாக தெரியும். அப்போது அதையாவது எப்படி நல்ல ஒரு மெச்சூர்டாக கொண்டு போய் ரிலேஷன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுன்றதாவது எங்கள் மூலமாக உங்களுக்கு தெரிய வரலாம். அதனால் கமெண்ட்டில் எதுவாக இருந்தாலும் பதிவு பண்ணுங்கள் நேர்களே. இந்த பதிவின் முடிவுக்கு வந்துட்டோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க நேர்களே. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை இறைவன் உங்களுக்கு எல்லா நலங்களையும் வளங்களையும் அள்ளித்தரட்டும் என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடை பெறுவது உங்கள் வராகி ஜோதிடன் ஜாமக்கோல் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேர்களே, வணக்கம்.